இந்த மண்ணில் இங்கு வாழ்கிற இந்த 13 கிராம மக்களும் கல் தோன்றி முன் தோன்றா என் மூத்த தமிழ் குடிகள், மூத்த தமிழ் குடிகள். இங்க இதுவே ஒரு 100 ஜெயின் வீடு இருந்தா, 100 மார்வாடி வீடு இருந்தா, 100 ராஜஸ்தானி வீடு சேட்டு வீடு இருந்தா, நான் கேட்கிறேன், நீங்கள் இந்த திட்டத்தை இங்கு கொண்டு வருவீர்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டின் எல்லா உரிமைகளையும் எல்லா பொருளாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக தனதாக்கி கொண்டிருக்கிற வடநாட்டுக்காரனாக இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள், அது திமுக ஆட்சி என்று சொல்லவில்லை, குறிப்பாக கடந்த கால அதிமுக ஆட்சி, அந்த மார்வாடி சேட்டு குஜராத்திகள் என்ன சொல்லுகிறார்களோ, யார் தன்னுடைய தொழில்வளத்தை பெருக்குவதற்கு தமிழர்களுடைய போராட்டங்களை நசுக்குவார்களோ, அவர்களை எல்லாம் இந்த நாட்டுடைய காவல்துறையினுடைய டிஜிபியாக, உளவுத்துறை டிஜிபியாக, சட்ட ஒழுங்கு டிஜிபியாக, காவல்துறை ஐஜியாக, சென்னை மாநகரத்துடைய கமிஷனராக, துறையினுடைய பல்வேறு மாவட்டத்துடைய ஆட்சித் தலைவராக, எஸ்பியாக நியமிக்க வேண்டும் என்று சொன்னால், உடனடியாக நியமித்து அவர்களுக்கு ஒரு சிறு பாதிப்பு வரக்கூடாது என்று பாதுகாப்பு அரணாக இருக்கின்றது அரசுகள். ஆனால் இங்கு சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, கட்சி கொடிகளை தூக்கி ஓர வைத்து விட்டு, நாங்கள் பாதிக்கப்படுகின்ற 13 கிராமத்தினுடைய பூர்வகுடி மக்கள், தமிழர்கள், உங்கள் உறவுகள், உங்கள் தொப்புள் கொடி ரத்தங்கள், எங்கள் வாய்விடத்தை காலி செய்யாதீர்கள், எங்கள் இயற்கையை அழிக்காதீர்கள், எங்கள் ஏரி குளங்களை, ஆறுகளை, பாசன வாய்க்கால்களை, கம்பன் கால்வாய்களை நீங்கள் தரமட்டமாக்கி பன்னாட்டு பணக்கார பெரும் முதலாளிகள் பறந்து செல்வதற்கு விமான நிலையங்களை எங்கள் வீதிகளிலே, எங்கள் ஊர்களிலே, எங்கள் குடியிருப்புகளிலே, எங்கள் விவசாய நிலங்களிலே அமைக்காதீர்கள் என்று எமது மக்கள் சொன்னால், 200 நாட்களாக ஆண்ட அதிமுக ஆட்சிக்கும், ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் இதை குறித்து கொஞ்சம் சிந்தித்து இந்த திட்டத்தை மறுபரிசீலனை கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வதற்கு மனமில்லை என்று சொன்னால், நாங்கள் இந்த மண்ணில் வாழ்கிறோம், அல்லது இந்த நாட்டுடைய அரசியல்வாதிகள், நாட்டுடைய ஆட்சியாளர்கள், இந்த நாட்டுடைய அரசின் கீழ் நாங்கள் வாழ்கிறோம் என்பதிலே வெட்கப்படுகிறோம், நாங்கள் வேதனைப்படுகிறோம்.